பிக் பாஸ்ல நேத்து டிவியில வராத காட்சிகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்திய மணிக்குண்டு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா அஜித், அர்ச்சனா, சமிதா இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சமிதா சொல்றாங்கன்னா இந்த டாஸ்க் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டாஸ்க் கொடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே அஜித் இப்பதான் கஷ்டமான டாஸ்க் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் இருக்கிறதுலேயே கஷ்டமான டாஸ்க் போல இருக்குது அப்படின்னு அஜித் சொல்றாரு. அர்ச்சனா உடனே தம்பி இருக்கிறதுலே இதுதான் கஷ்டமான டாஸ்க் இல்லை, இனிமே வரப்போகிறதுக்கு இதுதான் முதல் டாஸ்க், இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே கஷ்டமான டாஸ்க் தான் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் ரம்யாவும் பாலாஜியும் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம டீம் தான் போகணும், ஸோ யார் குக்குவாக இருக்கிறது, யார் நொடிமுள் நிமிஷமுள்ளாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா சுசித்ராவை நம்ம கல் மேலே நிற்க வச்சிடலாம், ஏன்னா அது 1 ஹவருக்கு ஒரு டைம் தான் நம்ம மாறணும், நடுவில் அவங்க ஏதாவது ஸ்லிப் பண்ணால் கூட திரும்ப அந்த கல் மேலே ஏறி நின்றுக்கலாம், டைமில் நம்மளுக்கு எதுவும் மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாலாஜி இல்லை இல்லை அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அவங்கள பார்த்தீங்கன்னா டைம் அனௌன்ஸ் பண்ண விட்டுறலாம், அடிக்கடி உள்ளே கூட போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட நின்னாங்கன்னா ஏதாவது பேசி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாலாஜி சொல்லவும் ரம்யா ஓகே ஓகே அதுவும் கரெக்டாக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரூம்ல அர்ச்சனாவும் சமிதாவும் சுசித்ராவை பத்தி பேசுறாங்க. சுசித்ராவுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல, ஒரு நாள் நல்லா பேசுறாங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க, என்ன ரீசனே தெரியல. வந்த முத நாள் என்கிட்ட நல்லா பேசுனாங்க, அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன், எல்லாரும் உங்ககிட்ட பேச பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ என்னை ப்ரொவோக் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் போமா அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல சமிதாவும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, ஒரு நாள் நல்லா தான் பேசுறாங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க, இது வரைக்கும் எனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சமிதாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாலாஜி ரம்யாலாம் அந்த டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்லோவாக கவுண்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. அர்ச்சனா அதை கரெக்டாக பார்த்துட்டு வந்து சமிதா அதுக்கப்புறம் நிஷா இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக எப்படியும் அரை மணி நேரமாவது டிலேவாக தான் பண்ணுவாங்க, ஏன்னா செகண்ட் ரொம்ப கம்மியாக கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கொட்டாவி விடுறாங்க, அதெல்லாம் நடுவில் கவுண்டே பண்ண மாட்டுறாங்க, ஒரு கவுண்ட்டுக்கும் ஒரு கவுண்ட்டுக்கு நடுவில் கொட்டாவி விடுறாங்க, கழுத்தை சுளுக்குறாங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சோம்சேகர், அஜித், சமிதா இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க. அப்போ சமிதா மைக்ரோ ஓவனில் டைம் செட் பண்ணி அதை எப்படி கரெக்டாக கவுண்ட் பண்ணுறதுன்னு அதன் மூலிமா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 1 மினிட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு அதை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க செக் பண்ணுறதும் அதில் வர டைமும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆரி, ரியோ, கேபி இவங்க மூணு பேர் டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆரி அந்த கல் மேலே நிற்கிறாரு, ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் நின்ன இடத்துல அப்படியே எக்ஸசைஸ், டான்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதையே கேபியும் ரியோவும் பார்த்து அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே அவங்களும் அதே போல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நேற்று அன்சின் காட்சிகள்லாம் நடந்திருக்குது. ஸோ நேற்றைய அன்சின் காட்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டாஸ்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆரி, கேபி, ரியோ டீம் தான் ரொம்பவே கம்மியான டைமில், அதாவது கரெக்டான டைமில் அக்யூரேட்டாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் அவங்க அதே போல் பண்ணால் தான் வின் பண்ண முடியும், இல்லாட்டி வேறு யாராவது வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.